வணக்கம் நண்பர்களே ஆர்கானிக் ஃபார்ம் யூடியூப் சேனலுக்கு உங்களை பெருமகிழ் சியோடு வரவேற்கிறோம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோல ரெண்டு இன்குபேட்டரை பத்தி பார்க்க போறோம். அதாவது 7200x அந்த கெபாசிட்டி உள்ள ஒரு இன்குபேட்டர், அதுக்கு அப்புறம் 500x அதாவது கோழி முட்டை 500 முட்டை வைக்கிற கெபாசிட்டில ஒரு இன்குபேட்டரை பார்க்க போறோம். காடை முட்டையா வச்சீங்கன்னா 2000 முட்டை வரைக்கும் வைக்கலாம். நாம இப்ப பார்த்துட்டு இருக்குது 70 இருந்து 100 முட்டை வரைக்கும் வைக்கிற இன்குபேட்டர். ரொம்ப ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல். அதே மாதிரி பாருங்க, ஒயரா இருக்கட்டும், ஃப்ளக்கா இருக்கட்டும், அடாப்டரா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த இன்குபேட்டர் எங்க தயாரிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா தர்மபுரியில தயாரிக்கிறோம். இது வரைக்கும் 500க்கும் மேற்பட்ட இன்குபேட்டர் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாவே சப்ளை பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்துக்குமே சப்ளை பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை தயவு செஞ்சு முழுசா பாருங்க. ஏன்னா இந்த இன்குபேட்டரோட ரிசல்ட்டை நம்ம இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம எந்த இன்குபேட்டர் பண்ணுறதாலும் அந்த இன்குபேட்டரோட சக்ஸஸ்க்கான அந்த ப்ரூஃபை நம்ம காமிப்போம். அதை இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம். இந்த ரெண்டு இன்குபேட்டருக்குமே இந்த இன்குபேட்டரில் என்னென்ன முட்டையை வைக்கலாம், வான்கோழி முட்டை வைக்கலாமா, காடை முட்டை வைக்கலாமா, வாத்து முட்டை வைக்கலாமா, கினிக்கோழி முட்டை வைக்கலாமான்னு நிறைய நண்பர்கள் கேள்வியாக கேட்டிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் வீடியோ ஆதாரத்தோடு தான் இந்த வீடியோவை நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்பவே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இன்குபேட்டர் இது. இது நம்மக்கிட்ட பெங்களூரை சேர்ந்த ஒரு நண்பர் இன்குபேட்டர் வாங்கியிருந்தார். அவர் முழுக்க வான்கோழி முட்டைக்காக மட்டுமே வாங்கியிருந்தார். இது நம்மளோட இன்குபேட்டரில் பொறிச்ச வான்கோழி குஞ்சுகள். இந்த வான்கோழி குஞ்சு, காடை, இதுக்கெல்லாம் எல்லாம் ஒரே டெம்பரேச்சராக, அதுவும் இல்லாமல் எத்தனை நாளில் குஞ்சு பொறிக்கணும்னு நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க. டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் எல்லா கோழி முட்டைக்கும் ஒரே டெம்பரேச்சர் தான். நாமளே இன்குபேட்டரில் ப்ரீசெட்டாக செட் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். நீங்கள் டெம்பரேச்சர்லாம் எதை பற்றியும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. இந்த ஏச்சிங் டேஸ் மட்டும்தான் டிஃபர் ஆகும். வான்கோழின்னா 28 நாள் ஆகும். நாம் 25 நாள் முட்டையை திருப்பி விடணும். அந்த 3 நாள் அப்படியே விட்டுறணும், அதுவே உடச்சி வெளியே வந்துடும். காடைன்னா உங்களுக்கு 18 நாளில் குஞ்சு பொறிச்சு வெளியே வரும். 15 நாள் அந்த காடை முட்டையை நம்ம திருப்பி விடணும். வாத்து முட்டைன்னா வாத்து முட்டையில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வாத்து இருக்குது. வாத்து முட்டையும் நம்ம இன்குபேட்டரில் வச்சிங்கன்னா குஞ்சாக பொறிக்கும். சில வாத்து முட்டை 30 நாள் 28 நாளில் குஞ்சு பொறிக்கிற வாத்து முட்டை இருக்குது. அதே மாதிரி இந்த கறி வாத்து, பங்களா வாத்து, மயில் வாத்துன்ட்டு நீங்கள் எத்தனை நாளில் அதை அடைக்காத்து குஞ்சு பொறிக்கன்றத அந்த வாத்தை பொறுத்து மாறுபடும். உங்கள்கிட்ட இருக்கிற வாத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ 30 நாளில் குஞ்சு பொறிக்குதுன்னா நீங்கள் 27 நாள் அந்த வாத்து முட்டையை திருப்பி விடணும். அப்படி திருப்பி விட்டு அந்த 3 நாள் ஃப்ரீயாக விட்டிங்கன்னா அதுவாக உடச்சி தானாக வெளியே வந்துடும். இதுவும் நம்ம இன்குபேட்டரில் பொறிச்ச வாத்து குஞ்சு தான். அதே மாதிரி கோழி முட்டை, கோழி முட்டை பாருங்கள். இதுவும் நம்ம இன்குபேட்டரில் பொறிச்ச கோழி முட்டை தான். நமக்கு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. அதில் இந்த வீடியோலாம் உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு இது பண்ணுவீங்க. நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் ஒரு 3 குரூப் இருக்குது. அந்த 3 குரூப்லேயும் ஏன்னா 500 பேருக்கு 750 பேருக்கு பக்கம் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அவங்க அதில் கேள்வி கேட்பாங்க, நாம் பதில் சொல்லுவோம். அதே மாதிரி அதில் நிறைய கோழி சம்பந்தமான எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. ஒருத்தர் கருத்துக்களை தகவல் பரிமாற்றத்தை செஞ்சுப்பாங்க. இது பாருங்கள், நம்ம இன்குபேட்டர்லேயே ஒரு நண்பர், மதுரையை சேர்ந்த ஒரு நண்பர் ஆல்ட்ரு பண்ணி 120 முட்டை வைக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. இதுவுமே பாருங்கள், ஒரு ட்ரேயில் மேலே முட்டையை வச்சுருக்காரு. இதுவுமே ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் தான். நீங்கள் இந்த மாதிரியும் கோழி முட்டையை அடுக்கி வச்சு குஞ்சுகளாக பொறிச்சிக்கலாம். இது நம்ம ரெண்டு இன்குபேட்டரும் செமி ஆட்டோமேட்டிக் டைப் ஆஃப் இன்குபேட்டரு. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் காலையில், மத்தியானம், சாயங்காலம்ட்டு 3 டைம் முட்டையை திருப்பி விடுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே அந்த லைவ் ப்ரூஃப் தான். அதுக்கப்புறம் இந்த இன்குபேட்டரு கரண்ட்டு கட்டானா என்ன பண்ணுறதுன்ட்டு நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது பவர் கட்டானா ஒரு 12 மணி நேரம் வரைக்கும் இந்த இன்குபேட்டர் தாங்கும். அதாவது அந்த ஏச்சிங் டேஸ் 21 நாளில் உங்களுக்கு ஒரு நாள் எல்லா ஊர்லேயும் பவர் ஷட் டவுன் இருக்கும். அந்த 10 மணி நேரம் 8 மணி நேரம் ஷட் டவுன். அது மாதிரி அந்த 21 நாள்ல ஒரு நாள் வந்து ஷட் டவுன் இருந்தா தாங்கும் கண்டினியூ அந்த 21 நாள்ல ஒரு நாள் 10 மணி நேரம் கண்டினியூவா கரண்ட் ஆப் ஆகலாம் அதே மாதிரி டெய்லி 1 மணி நேரம் அரை மணி நேரம் கரண்ட் ஆப் ஆவறதால எந்த ஒரு தொந்தரவும் இந்த இன்குபேட்டருக்கு கிடையாது அந்த 12 மணி நேரம் 10 மணி நேரத்துக்கு மேல போயும்போது அந்த ஏச்சிங் ரேஷியோ பொறிப்புத்திறன் வந்து கொஞ்சம் குறையும் இப்ப பாருங்க நம்ம நண்பர் அந்த நண்பர் பாருங்க நம்ம இன்குபேட்டர்ல வந்து காடை முட்டையும் ஒரு ட்ரேல வச்சிட்டு கீழேயும் 120 முட்டை வைக்கலாம் 120 முட்டை வந்து வைக்கறாப்ல ஆனா நம்ம அவ்வளவு வைக்க தேவல இப்போ வந்து குளிர் காலம்ன்றதனால கொஞ்சம் தண்ணி வைக்கிறது கம்மியா இருந்தா போதும் ஏனா காட்டிலே வந்து இம்யூனிட்டி இருக்கும் இவர் பாருங்க இவரும் வந்து 118 முட்டை வச்சிருக்காரு எல்லாமே வந்து சக்சஸ்ஃபுல்லா குஞ்சு பொரிக்குது அத தான் நம்ம அந்த வீடியோவை தான் நம்ம பாத்துறோம் அதே மாதிரி இந்த இன்குபேட்டரோட ரேட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2300 ரூபாய் இந்த இன்குபேட்டர் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறது courier charge professional courierல அனுப்புறதுக்கு ஒரு 300 ரூபாய் மொத்தம் 2600 ரூபாய் நீங்க அக்கவுண்ட்ல அனுப்பி வச்சீங்கன்னா நம்ம உங்களுக்கு எல்லா ஊருக்குமே அனுப்புறோம் இப்போ பாருங்க இந்த இன்குபேட்டரோட கெபாசிட்டி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இது வந்து ஒரு செமி ஆட்டோமேட்டிக் டைப் ஆப் இன்குபேட்டர் தான் இந்த இன்குபேட்டர் வந்து காடை முட்டைக்காக நாம ஒரு நண்பருக்கு செஞ்சு கொடுத்தோம் அந்த நண்பர் வந்து இதுல வந்து 1500 ல இருந்து 2000 காடை முட்டை வரைக்கும் வச்சு குஞ்சு பொரிச்சிட்டு இருக்காரு அந்த வீடியோ நம்ம எண்ட்ல போட போறோம் அந்த ரிசல்ட் வீடியோவை இது பாத்தீங்கன்னா நம்ம முட்டையா வச்சீங்கன்னா எப்படி பார்த்தாலே உங்களுக்கு 500 முட்டை வரைக்கும் வைக்கலாம் இதுவும் வந்து காலையில மத்தியானம் அதே மாதிரி சாயங்காலம் இந்த மூணு டைமும் வந்து நீங்க திருப்பி போடணும் இந்த ரேட் வந்து இது எல்லாருக்கும் நாம செஞ்சு கொடுக்கிறதுல யாராவது ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குறவங்களுக்கு மட்டும் தான் இத செஞ்சு கொடுக்கிறோம் நம்ம முன்னாடி பார்த்த அந்த 70 to 100 eggs தான் வந்து நம்ம அதிகமா கொடுத்துறோம் அதாவது ஒரு 500 இன்குபேட்டருக்கு பக்கம் நாம கொடுத்துறோம் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லான மெத்தட் அந்த இன்குபேட்டரோட ரேட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2300 ரூபாய் இன்குபேட்டரோட ரேட் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு 300 ரூபாய் courier charge ஆகும் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா இந்த மூணு ஸ்டேட்டுக்கும் சவுத் இந்தியால இந்த மூணு ஸ்டேட்டுக்குமே நாம அனுப்பி வைக்கிறோம் உங்களுக்கு வந்து அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து கர்நாடகா अदर ஸ்டேட்டா இருந்தா ஒரு 5 நாள் வரைக்கும் ஆகும் டெலிவரி ஆவறதுக்கு தமிழ்நாடுனா மேக்ஸिमम 2 நாள்ல வந்துரும் 200 கிலோமீட்டருக்கு உள்ள இருந்தா தருமபுரில இருந்து 200 கிலோமீட்டருக்கு உள்ள இருந்தா உங்களுக்கு 2 நாள் தான் 2 நாள்ல உங்களுக்கு டெலிவரி ஆயிரும் அதனால வந்து உங்களுக்கு அந்த இன்குபேட்டர் வேணும்ன்றவங்க இந்த வீடியோல மொபைல் நம்பர் கொடுத்திருக்கோம் அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்க கேட்டு வாங்கிக்கலாம் தாராளமா வாங்கிக்கலாம் அதுக்கு அப்புறம் கினி கோழியை பத்தி சொல்றோம் கினி கோழியும் முட்டை குஞ்சு பொரிக்க அந்த முட்டையில இப்ப பாருங்க நம்ம இந்த பெரிய இன்குபேட்டர் 2000 முட்டை + கோழி முட்டை அந்த நம்பர் ரெண்டுமே வந்து அடிஷனலா வச்சிருக்காப்ல அதோட லைவ் வீடியோ தான் நாம எப்பவுமே வந்து ப்ரூஃப் இல்லாம நம்ம எதுமே பண்றது இல்ல 2000 காடை முட்டை வச்சதுல First batch இது batch by batch வைப்பாரு ஒரு நாளைக்கு 500 முட்டை இல்ல 300 முட்டை வரும் அப்படி வச்ச batchல உங்களுக்கு வந்து ஒரு 600 முட்டையில கிட்டத்தட்ட வந்து ஒரு 450 500 குஞ்சு பொரிச்சது அவர் பொரிச்சி நமக்கு வந்து வாட்ஸ்அப்ல வீடியோல அனுப்பி வச்சாரு நீங்க 4 ரேக்லயும் 3 ரேக்லயுமே அடிக்க வச்சுக்கலாம் ரிசல்ட் வந்து பெர்ஃபெக்ட்டா வரும் உங்களுக்கு இதுல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 பல்ப் ஹீட்டிங் பர்பஸ் அதே மாதிரி ஒரு 16 ஃபேனுக்கு பக்கம் யூஸ் பண்ணிருக்கோம் துரு பிடிக்காம இருக்க அந்த ட்ரே வந்து அலுமினிய ட்ரேல பண்ணிருக்கோம் பாருங்க காடை குஞ்சு அதே மாதிரி காடை குஞ்சு வேணும்ன்றவங்க கூட நமக்கு கால் பண்ணலாம் தர்மபுரி பக்கத்துல இருக்கறவங்க நேர்ல வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கறவங்க காடை குஞ்சுக்கு கால் பண்ணலாம் 1 day chicks நமக்கு அவேலபிளா கிடைக்கும் 1 day chicks அதுக்கு அப்புறம் eggs இது ரெண்டுமே வந்து கொடுக்கலாம் வேணும்ன்றவங்க இந்த நம்பருக்கு கூப்பிட்டீங்கன்னா நாம ஏற்பாடு பண்ணி தரோம் ஆனா ரொம்ப லாங்ல இருக்குறவங்க தயவு செஞ்சு கூப்பிடாதீங்க பக்கமா அப்படி இருந்தா நீங்களே வந்து வாங்கிட்டு போற மாதிரி இருந்தா தாராளமா வந்து வாங்கிட்டு போலாம் கிட்டத்தட்ட வந்து இதுல வந்து 80% க்கு மேல ரிசல்ட் கொடுத்திருக்கு இந்த இன்குபேட்டர் அதனால இந்த இன்குபேட்டர் வேணும்ன்றவங்க வீடியோலயே நம்ம மொபைல் நம்பர் கொடுத்திருக்கோம் அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி நீங்க இந்த இன்குபேட்டரை வாங்கிக்கலாம் தமிழ்நாடு புள்ளவே நம்ம அனுப்பி வைக்கிறோம் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம் பாருங்க இது ப்ரூடிங் போட்டு பக்கத்திலே இன்குபேட்டர் பக்கத்திலே ப்ரூடிங் போட்டு குஞ்சு காடையை வந்து வளர்த்துட்டு வராரு நாம வந்து இன்குபேட்டர் வந்து தரமான முறையில செஞ்சு தமிழ்நாடு புள்ள கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான இன்குபேட்டர் உங்களுக்கு வேணும்ன்றவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி தாராளமா நீங்க வாங்கிக்கலாம் அதே மாதிரி உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இன்குபேட்டர் வேணும்ன்றவங்க தாராளமா அந்த நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு மறக்காம ஆர்கானிக் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.